நாமக்கல் மாவட்டம் அமைந்திருக்கும் ஒரு மலைத்தொடர்தான் கொல்லிமலை. மாந்திரியங்களும் அமானுஷங்களுக்கும் முன்னோடி என்று குறிப்பிடப்படும் கொல்லிமலையில் இன்று வரை இரகசிய வழிபாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இங்கு இருக்கும் பிரசித்தி பெற்ற எட்டுக்கையம்மன் திருக்கோவில் முற்காலத்தில் சதுரகிரி மலையில் வாழ்ந்த 18 சித்தர்களும் இடம் பெயர்ந்து அடர்ந்த வனம் வழியாக பல மலைகளை கடந்து இந்த கொல்லிமலையில் கலிங்கப்பட்டி என்னும் இடத்தில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்வதாக முடிவெடுத்தார்கள். அப்பொழுது அந்த தவத்திற்கு அசுரர்களாலோ அல்லது வன விலங்குகளாலோ இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக குழந்தை வடிவில் ஒரு அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். இந்த அம்மன் எவ்வளவு தவ வலிமை பெற்ற அசுரர்களாக இருந்தாலும் அவற்றை எதிர்த்து அடிக்கும் வல்லமை பெற்றவள்தான் இந்த எட்டுக்கையம்மன். இங்கு வரும் பக்தர்கள் எட்டுக்கையம்மன் எதிர்ப்புறம் உள்ள மணிகளில் செப்பு தகட்டில் தங்களது குறைகளை பொறித்து அதை அம்மன் எதிரே உள்ள அந்த மணிகளில் கட்டி தொங்க விடுகின்றனர். அவ்வாறு செய்வதனால் தனது குறைகளை தீர்ப்பால் இந்த எட்டுக்கை அம்மன் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் நிலவி வருகிறது. வாருங்கள், நாமும் அந்த எட்டுக்கை அம்மனின் தரிசனத்தை நோக்கிச் செல்வோம். எவ்வளவு பிரசித்தி பெற்ற அம்மனாக இருந்தாலும் இந்த கோவிலை புதுப்பிக்கவோ அல்லது கோவிலை மாற்றி அமைக்கவோ உத்தரவு தருவில்லை என்கின்றனர் இந்த ஊர் பொதுமக்களும் மற்றும் இங்கு தொண்டு செய்து வரும் பூசாரிகளும். இவ்வளவு சக்தி பெற்ற எட்டுக்கை அம்மன் பிரிந்த கணவன் மனைவி மற்றும் அனைத்து குறை நிறைகளையும் தீர்ப்பவள்தான் இந்த எட்டுக்கை அம்மன் என்று மார்த்தட்டு செல்கின்றனர் இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் கொல்லிமலை வாசிகள். அமானுஷ்யங்களும் மாந்திரியங்களும் பல மூலிகைகளும் நிறைந்திருக்கும் இந்த கொல்லிமலையில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்திருக்கும் கோவில் எட்டுக்கையம்மன் கோவில். உள்ளே சென்று பார்த்தபோது பக்தர்கள் கூட்டம் அலைமோதிக்கொண்டு இருந்தது. நாமம் பக்தி பரவசத்தோடு கோவிலுக்குள்ளே அடர்ந்த வனப்பகுதியில் சில்லென்று வீசும் காற்றின் மத்தியில் அம்மா தாயே என்று ஒலிக்கும் மக்கள் குரல்களுக்கு இடையில் அந்த இனிமையான ஓசையை கேட்டு மெல்ல மெல்ல சன்னதியை நோக்கி நகர்ந்தோம். இங்கு சூலத்தில் அதிகப்படியான சட்டைகள் மற்றும் புடவைகள் சுற்றப்பட்டிருந்தன. அதற்கு காரணம் அவ்வாறு இங்கு செய்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது. எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் சன்னதியில் அம்மனை தரிசிக்க கூட்டம் கூடிக்கொண்டே இருந்திருந்தது. இதோ எட்டுக்கை அம்மன் தரிசனம், எட்டுக்கை அம்மன் தரிசனம். எங்கள் ஒளி வழியே உங்கள் விழித்திரைக்கு பிளாக் தண்டர் யூடியூப் சேனல் வழியாக முழுவதுமாக கண்டு தெளியுங்கள். கொல்லிமலை வர வாய்ப்பு கிடைக்குமெனில் மறந்திராமல் இத்திருக்கோயிலுக்கு வந்து எட்டுக்கை அம்மன் அருள் பெற வேண்டுகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மற்றொரு கடவுள்கள் கொல்லிமலை இது மட்டுமல்லாது நிறைய மர்மங்களையும் கொண்டுள்ளது. மற்றொரு எபிசோடில் கொல்லிமலையில் இன்னொரு திருக்கோவிலான அறபலீஸ்வரர் திருக்கோவில் வரலாறும் புராணங்களும் சித்தர்கள் வழிபாடும் அதை பற்றி காண்போம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஞானஸ்கே. வாங்கிட்டு வந்து
தாளிச்ச பண்ணுங்க.